இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஊர் வீட்டில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து சுண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சிட்டேன். அதை தான் வந்து வேக வைக்க போகிறோம். இந்த சுண்டக்கடலைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். எல்லாருமே பிள்ளையார் சதுர்த்திக்கு விதவிதமாக சுண்டலை வைப்போம். நல்லா ஊறிடுச்சு. சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் சுண்டலை போட்டுட்டு நல்லா வெந்நீர் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் நல்லா ஊறியிருக்கும். இது நல்லா ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ வந்து சுண்டல் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவாவது ஒரு தடவை தான் நாங்கள் வந்து ஊருக்கெல்லாம் வர்றது, விசேஷம்னா தான் அந்த சமயம் இது பண்ணோன்னு கேஸ் கனெக்ஷன்லாம் அது புக் பண்ணி வாங்கணுமா, சரி அது வரைக்கும் இந்த இண்டக்ஷன்லே பண்ணலான்னு. எவர் சில்வர் குக்கர்லாம் வந்து நம்ம இண்டக்ஷனில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஃபுல் ஹை டெம்பரேச்சரில் இருக்குது, குறைக்கணுன்னாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மீடியமில் வச்சுருக்கேன். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி தான் ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். சுண்டல் வேக வச்சு இறக்கி வச்சிட்டேன். இப்போ பூரண கொடுக்கட்டைக்கு தேங்காய் பூரணம் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நெய், கொஞ்சமாக சின்ன பேக்கிங் நெய் வாங்கிட்டேன். ஏலக்காய் பொடி தான் இல்லை. சரி பரவாயில்ல, தேங்காய் வெல்லம் மாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னு தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான வெல்லம் அளந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு வந்து சும்மா பார்த்தாலே தெரியும், அதனால் போட்டுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அளந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேங்காய் இருக்கோ அந்த அளவு வெல்லம், அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை வெல்லம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு கம்மியாக வேணும்னா. இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடணும். நான் ஏற்கனவே இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை வீடியோலாம் தனியாகவே போட்டிருக்கேன். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு, இதை இறக்கிடலாம். செஞ்ச பூரணத்தை வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். ஏன்னா அந்த சட்டி சூடாக இருக்கிறதுனால அதிலே இருந்தால் ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு, இது ஆறட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். சுண்டல் தாளிக்கிறதுக்கே கடுகு உளுத்தம் பருப்பு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து வாங்கி வச்சுட்டு போனோன்னாலாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரச்சு கெட்டு போயிடுது, அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் இங்கே வாங்கிட்டேன் பக்கத்தில். அப்புறம் மிளகாய் மறந்துட்டேன், சரி கொஞ்சம் வாங்கிட்டு தாளிச்சிட்டு மீதி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வச்சுட்டு போயிட்டோன்னா கெட்டு போயிடுது. ஃபஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு தான் போனேன், அப்புறம் அடுத்தடுத்து வறட்சியெல்லாம் கெட்டு போயிடுதுன்னு அப்படியே வைக்கிறதே கிடையாது, வேணுங்கிறச்ச வாங்கிக்கிறது. இப்போ சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. மாவா 4 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டல் தாளிச்சிக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய் பொரியணும், பொரிஞ்சதும் இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவுக்கு தண்ணி சுட வச்சிட்ருக்கேன், நல்ல பபுள் வரணும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கொழுக்கட்டை மாவு வந்து எங்கள் அண்ணம் ஷாப்பில் கூட கிடைக்கிது. கொழுக்கட்டை மாவு இல்லாதவங்க இடியாப்பம் மாவு இருக்கும் இல்லையா, அதில் கூட பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு வச்சு எந்த கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம். நம்ம காய்கறியெலாம் கேரட் அதெல்லாம் துருவி போட்டு கூட இதில் வந்து வேக வச்சு பண்ணலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி பபுள் வரணும். நம்ம இடியப்பம் மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏதாவது மரக்கரண்டி வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா. பார்த்து ஊற்றிக்கலாம், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு நிறைய பேர் மோதகம் பண்ணுவாங்க. இப்போ மோதகம் கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும் இல்லையா, அதுக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கு பிரசாதமாக செய்வாங்க. இது கொஞ்சம் ஆறினதும் கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, இது எல்லாத்தையும் அப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா பிசை வருது. கொஞ்சமாக நெய் ஊற்றி இது மேலே அப்படி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா காயாமல் அப்படி இருக்கும். இப்போ வந்து கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சுக்கலாம், நம்ம கையில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அச்சு இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து அப்படியே நெய் தடவிடணும் இது மூண்டையும். இதை மூடிட்டு உள்ளே கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே கையில் அப்படியே ஓட்ட போட்டோம்னா அந்த பூரணம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பூரணம் எடுத்து இதை இதுக்குள்ளே வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே நல்லா மூடிடணும். கொஞ்சம் கூட கேப் இருந்ததுன்னா அப்புறம் அந்த பூரணம் வெளியில் வந்துடும் வேக வைக்கிறச்ச, அதனால் நல்லா மூடிடணும். இப்போ அப்படியே எடுத்து பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கொழுக்கட்டை. அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் அப்படியே நல்லா சாஃப்டாக வருது. இந்த அச்சு இல்லாதவங்க இதில் கையிலையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள அந்த பூரணத்தை வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது சும்மா கையிலையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். மோதகம் 11 கொழுக்கட்டை மோதகம் ஷேப்பில் பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இது அப்படியே கையில் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுனா வேகமாக பண்ணிடலாம். இந்த மாதிரியே பாருங்கள், ஒன்று கூட விரிசல்லாம் விழலை, நல்லா வருது. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு இது நடுவில் கொஞ்சம் பூரணம், வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடு. பாருங்க இந்த மாதிரியும் நம்ம வேகமாக பண்ணிடலாம். நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். மாவை நல்லா வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா கொஞ்சம் கூட விரிசலே வராது, நல்லாயிருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் வந்து பூரணம் வச்சு ரெடி பண்ணியாச்சு, இப்போ வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் தான் நெய் தடவி வச்சுருக்கேன். நான் வாங்கின ஸ்டீமர் பிளேட் பாருங்கள் நல்லாவே இல்லை, இப்போ எங்கள் ஷாப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் முன்னாடியே காரைக்குடியில் தான் வாங்கினேன்.
இப்போல்லாம் சூப்பராக இருக்குது எங்களோடதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது பாருங்கள் அப்படியே ஓரம்லாம் கூட அப்படி இருக்குது. இதில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்ல ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஸ்டீம் வருது. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து தண்ணியெல்லாம் வேகமாக கொதிச்சிரும், அதனால் நல்லா ஸ்டீம் வரும். நம்ம கேஸ் அடுப்பை விட கூட ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் கொழக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. அந்த இதுவே பாருங்கள், மாவு கலர் மாறி இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினதும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூடோடு எடுத்திங்கன்னா அப்படி இதுவாக இருக்கும். இப்போ இந்த ஷேப்பில் பண்ணோம் இல்லையா, இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சுடுது, கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம். சிலர் வந்து கார கொழுக்கட்டை கூட இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுவாங்க. இப்போ சுண்டலையும் சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம். நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்க, என்னென்ன பிரசாதங்கள் எல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.